அரச்திருயராகும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு பொலுசன் கண்ட்ரோல் இருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுக்கான வயது வரம்பு என்ன மாத ஊதியம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்விரான்மெண்டல் சயின்ஸ்டிக் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் இந்த நாலு போஸ்டிங்க்கான அறிவிப்பு தான் தமிழ்நாடு பொலுஸ் கண்ட்ரோல் போர்ட் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் சர்வீஸ் சயின்டிஸ்ட் சர்வீஸ் ஜென்ரல் சப் ஆர்டனசேஷன் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு சர்வீஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சியை பொறுத்தவரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு வேக்கன்சியும் என்விரால்மெண்டல் சயின்டிஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா எழுபது வேகன்சியும் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு வேக்கன்சி டைபிஸ்ட்டுக்கு ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான மாத ஊதியம் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு இருந்து ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ரூபாய் வரைக்கும் இதற்கான மாத ஊதியமாக கொடுத்துருக்காங்க என்விரான்மெண்டல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுபாய் வரைக்கும் மாத ஊதியமாக கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்தவரைக்கும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுரூபாலருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது ஐநூறுரூபாயிலருந்து அறுபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான லெவலும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிசிக்கு ஸோ இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்டிங் வருது அப்படின்றதையும் அவங்க வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க ஸோ இம்பார்ட்டண்ட் டேட்ஸை வரைக்கும் ஸோ எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகிட்டு எந்த டேஸில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்ட் ஆகிட்டு இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது ஸோ இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே ஸோ இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் முடியுது ஸோ எக்ஸாம் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா கட்டி ஆகணும் ஸோ கே ஏஜ் வரைக்கும் ஸோ பதினெட்டு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அதை பண்ணலாம் ஸோ அதர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் வராங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் என்வராமெண்டல் இன்ஜினியரிங் ஸோ மாஸ்டர் டிகிரி இதை இதே மாதிரி பார்த்திங்கனா அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு எலிஜிபிள் இருந்தால் மட்டுமே ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிள் வாங்க ஸோ அதே மாதிரி வந்து என்வராமெண்டல் சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது கீழே உள்ள இந்த ஒரு அடிப்படையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சிலர் டிகிரி ஸோ டிப்ளமோ சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் கோர்ஸும் முடிச்சவங்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் எலிஜிபிள் மாறாங்க டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ டைபிஸ்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து ரெண்டுமே முடிச்சுட்டு ஸோ ஹையர் வந்து முடிச்சவங்க சர்டிஃபிகேட்டும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மினிமம் சிக்ஸ் மந்த் வந்து அதிகில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டேட் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனாக தான் இந்த ஒரு போஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் மட்டும்தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனே மென்ஷன் பண்ணி சொல்லிவிட்டாங்க ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரைக்கும் அஞ்சாந்தேதி அதாவது மார்ச் அஞ்சாம்தேதி ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்பிசிபி ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை பற்றினா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனிவே இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளான எல்லா நண்பர்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ